அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய பல முக்கிய செய்திகளில் சிலவற்றை நாம் எடுத்து ஆராய்ந்து பார்ப்பதில் முதலாவதாக நாம் பசு அணைப்பு தினம் என்றது ஏன் சர்ச்சையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பசு அணைப்பு தினம் என்பது பிப்ரவரி 14ஆம் தேதி அதனை கொண்டாடலாம் என்று இந்திய விலங்குகள் நல வாரியம் அதற்கான சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. இது ஏன் சர்ச்சையாகிறது என்றால் பிப்ரவரி 14ஆம் தேதி காதல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் இளைஞர்களுடைய அந்த கொண்டாட்டமாக இது மாறக்கூடிய நிலையில் இது வணிகமயமாக்கப்படுகிறது என்பது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட அது ஒரு இளைஞர்களுக்கான கொண்டாட்ட நாளாக பார்க்கப்படுவதோடு இந்த அமைப்பினர் பலர் இது போன்ற விஷயங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளிலும் கூட அவர்கள் ஈடுபட்டிருப்பதை கடந்த காலங்களில் நாம் பார்க்கலாம். ஆனால் தற்போது இந்திய விலங்குகள் நல வாரியம் இது சார்ந்த ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த காரணங்களையும் கூட நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் இந்த பசு அணைப்பு தினம் என்பது ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தின் காரணமாக ஒரு வேத கலாச்சாரம் என்பது அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. அதனை மீட்கக்கூடிய வகையில் இந்த பசு அணைப்பு தினம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பசு என்பது நம்முடைய கலாச்சாரம் சார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விலங்கினமாக இருக்கிறது. அதன் மீது அன்பு காட்டுவதன் மூலமாக நம்முடைய வாழ்வை மகிழ்வானதாகவும் ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாற்ற முடியும் என்ற கருத்துக்களை இந்திய விலங்குகள் நல வாரியம் தன்னுடைய சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இப்படியான கருத்துக்களோடு இந்த சுற்றறிக்கை வந்திருப்பதுதான் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இதற்கு பாஜக சார்ந்த பலர் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் விலங்குகள் நல ஆர்வலர்களும் கூட ஒரு விலங்கு மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த முன்னெடுப்பு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்துக்களையும் கூட சொல்கிறார்கள். ஆனால் இதனை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு பசு மீதோ அல்லது நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய வழக்கமான கால்நடைகள் மீதோ அன்பு செலுத்துவது என்பது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைதான். குறிப்பாக காவலர் தினத்தில் இதனை ஏன் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அரசு வெளியிடுகிறது என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். மேலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், இவை போன்ற நிகழ்வுகள் மூலமாக கால்நடைகளோடு ஒன்றாக இணைந்து இருப்பது, அதே போல் நம் தை திருநாளோடு சேர்த்து மாட்டுப்பொங்கல் என்ற ஒரு நாளையும் கூட கொண்டாடுகிறோம். இப்படியாக இருக்கும் பொழுது காவலர் தினத்தில் அதுவும் இந்து அமைப்பினர் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய விதத்தில் இந்த சுற்றறிக்கையிலும் கூட விலங்குகள் மீது அன்பு செலுத்துவது, அதன் மீது அக்கறை காட்டுவது போன்ற அந்த அம்சங்கள் எல்லாம் குறிப்பிடாமல் கலாச்சாரம் சார்ந்த குறிப்பீடுகள் இருப்பதுதான் சர்ச்சையாவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த காதல் தினத்துக்கு இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த பின்னணியில் பார்க்கும்போதுதான் இது சர்ச்சையாகிறது என்ற ஒரு கருத்துக்களும் கூட சொல்லப்படுகிறது. விலங்குகள் நல அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் அன்பு செலுத்துவது நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் ஆனால் அதனை குறிப்பிட்டு விலங்குகள் நல வாரியம் ஏன் அந்த சுற்றறிக்கையை அனுப்பவில்லை என்ற ஒரு கேள்வியை இதனை எதிர்ப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள்.